Hey everyone, welcome to my channel. So in this vlog pathina Dexter oda first grooming session da. So Dexter is 7 months old puppy. Avanukku idvarikku naanga grooming pannadilla. So ipada oru first grooming session adnala ipada kalambi kudit poiterkom. So romba jolly ah vanditruka avanukku theriyadhu bayangarama vechi seiya poranga nu. But சரி நாங்க யூசுவலா இங்க வெளியில கூட்டிட்டு போற மாதிரி சரி நம்ம அங்க தான் போறோம்னு எந்த எதிர்பார்ப்பும் இல்லாம ஜாலியா வராரு. சோ டெக்ஸ்டர் அவங்க டாடிக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காரு. கார்ல ஏறிறதுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காரு. சோ இப்போ நாங்க ஸ்டார்ட் பண்ணிருக்கோம். டெக்ஸ்டர் இப்பவே டயர்ட் ஆயிருக்கான். கண்டிப்பா உள்ள போய்ட்டேனா இன்னும் டயர்ட் ஆயிடுவான். ஒரு 3 hours ஆகும். சோ இது வந்து டெக்ஸ்டரோட ஃபர்ஸ்ட் டைம் க்ரூமிங்னால இந்த ரேபீஸ் சர்டிஃபிகேஷன் வந்து ரொம்ப முக்கியம். இது வந்து ஹாஸ்பிடல்ல இருந்து கொடுப்பாங்க. சோ இதுல வந்து அவனோட டீடைல்ஸ் ப்ளஸ் அந்த சர்டிஃபிகேஷனும் எடுத்துட்டு போறோம். ஏனா இது கண்டிப்பா ஃபர்ஸ்ட் டைம்னால கண்டிப்பா வந்து கேட்பாங்க. சோ இப்போ பெட் க்ரூமிங் ஷாப் வந்துட்டோம். பயங்கர எக்ஸைட்மென்ட்டா இருக்கான். ரொம்ப அவனே எங்களை இழுத்துட்டு போறான். ஓகே போயிட்டு இருக்கோம். திடீர்னு பார்த்தீங்கன்னா ஒரு லேடி வந்து ட்ராலி எடுத்துட்டு ரோட்ல நடந்து போயிட்டு இருந்தாங்க. அவங்கள பார்த்து கொலைக்க ஆரம்பிச்சிட்டான் திடீர்னு. உடனே ஹஸ்பண்ட் வந்து அவனை கையில தூக்கிட்டு கூட்டிட்டு போயிட்டு இருக்கோம். ஸோ க்ரூமிங் ஷாப் வந்துட்டோம். அங்கே ஒரு பெட்டுக்கு க்ரூம் பண்ணிகிட்ருக்காங்க. இங்கே பார்த்தீங்கன்னா இதெல்லாம் டாக்ஸ்க்கு தான் எக்ஸ்க்ளூசிவாக. அண்ட் இங்கே சலூன் ஸ்டைலிஸ்ட் இருக்காங்க. ஸோ டெக்ஸ்டர் இஸ் வெயிட்டிங் டு கெட் பேம்பர்ட். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு க்ரூமிங் சார்ட். இதில் வந்து லெவல் கட்டிங் லெவல் வந்து நம்ம அவங்கக்கிட்ட கேட்டுக்கலாம். ப்ளஸ் இங்கே பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு எக்கச்சக்கமான சர்வீஸ் பேக்கேஜஸ் இருக்குது. டாக்ஸ்க்கு நெயில் ட்ரிம்மிங்லேருந்து அவங்களுக்கு ஃபேஷியல்லேருந்து பெடிக்யூர் மெனிக்யூர்லேருந்து எல்லாமே இருக்குது. பார்க்குறதுக்கே இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். ஸோ நாங்கள் வந்து பப்பி ஒரு பேசிக் பேக்கேஜ் தான் கேட்டிருக்கோம். ஒரு பேசிக்கான விஷயம் தான். ஸோ இப்போ அவங்களும் எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்க. 15 minutes ப்ரஷிங் அண்ட் 15 minutes ஷாம்பூயிங் அண்ட் ஸோ அண்ட் ஸோ எக்ஸெட்ரா எக்ஸெட்ரா. ஸோ அவங்க வந்து என்னெல்லாம் வந்து பேக்கேஜில் இன்க்ளூடட்ன்ட்டு எக்ஸ்பிளைன் பண்ணிகிட்ருக்காங்க சலூன் ஸ்டைலிஸ்ட். His ears are actually in really good shape as well. The nails are long and sharp, so that nail buffing, that's actually what she's doing on that shoulder right there. So it helps smooth out the nails. And then the coating skin. It's feeling in good shape. I might actually be able to do a little bit longer than I thought I was going to be able to do. So instead of doing the 4, I might do a half inch. So it leaves about half of an inch on the body. Is it always he's shivering? That's usually most of the time they come in. We do have the tear stains right here, so we'll clean those up with the blueberry facial scrub. Running as well, I'll be working on them. Let me go ahead and take them back, get them some water. Yeah. Hello, buddy. Thank you. See if you can walk back with me first. Come on, buddy. Diana, I have to see if you have any lips. Come on. Come on, buddy. This way. Come on. Come on. Come on. Usually once they get past this bit, there we go. See? Thank you. Bye. See you. There we go. Come on, buddy. Wait for you, or just we can just. I'll give you a call. But give me 1 second. I'm gonna take him back and get some water. And then, come on, buddy. You really don't want to walk, do you? That's okay. He'll be okay. இப்போ நீங்களே பார்த்துருப்பீங்க டெக்ஸ்டர் பயங்கர நர்வஸாக இருக்கா. அண்ட் கூப்பிட்டு பார்த்தாங்க வரல, அவங்களே தூக்கிட்டு போயிட்டாங்க. ஸோ இப்போ நாங்கள் கிளம்பிட்டோம். க்ரூமிங் முடித்தோடனே அவங்களே கூப்பிடுவாங்க. அட்லீஸ்ட் ஒரு 3 hours ஆகும் கண்டிப்பாக. ஸோ இப்போ பார்த்திங்கன்னா நான் வீட்டுக்கு வந்துட்டோம். ஸ்னூப்பி வந்து ரொம்ப தேடிட்டுருக்கான் போல் டெக்ஸ்டரை. அண்ட் சாப்பாடு போட்டிருக்கோம், அவன் சாப்பிடவே இல்லை, தேடிகிட்டே இருக்கான். ஏதோ டெக்ஸ்டர் மிஸ் பண்ணுற மாதிரி கதவே பார்த்துட்ருக்கான், அங்கே இங்கேயும் பார்த்துட்டே இருக்கான். அப்புறம் கொஞ்சம் நேரம் கழித்து பார்த்தோன்னா கதவு பக்கத்துலேயே உட்காந்துக்கிட்டான் போயிட்டு. ரொம்ப மிஸ் பண்ணுறான் போல், பார்க்குறதுக்கு பாவமாக இருந்தது. பிகாஸ் இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் இந்த மாதிரி அவங்க 2 பேர் தனித்தனியாக இருக்கிறது இவ்வளோ நேரம். ஸோ இப்போ ஆல்மோஸ்ட் 3 hours ஆகிடுச்சு. அண்ட் அவங்களே ஃபோன் பண்ணி கூப்பிட்டாங்க. ஸோ இப்போ நாங்கள் பிக் பண்ண போயிட்டுருக்கோம். கண்டிப்பாக உரிச்சு கோழி மாதிரி ஆக்கியிருப்பாங்க, ஐம் ஷுர். இப்போ பார்த்திங்கன்னா இந்த காரில் கூட ஒரு சின்ன ஒரு நாய்க்குட்டி க்ரூம் பண்ணிட்டு போயிட்டுருக்கு. இப்போ டெக்ஸ்டரை பிக்கப் பண்ண போகிறோம். ஸோ இது ஒரு ஃபீட்பேக் ஃபார்ம். அதில் வந்து டெக்ஸ்டர் வந்து வெரி ஸ்வீட் அண்ட் பர்ஃபெக்ட்னு எழுதியிருக்காங்க. ப்ளஸ் அவனோட பேசிக் செக் எல்லாம் பற்றி போட்டிருக்காங்க. டெக்ஸ்டர் வந்துட்டான். ஸோ டெக்ஸ்டர் இஸ் ஆல் செட். இதுதான் அவரோட ஃபர்ஸ்ட் க்ரூமிங் கட். நல்லா இருக்குது, பரவாயில்ல, கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷாக இருக்கான், ஃப்ரெஷ் லுக்காக இருக்குது. என்னை பார்த்தோன்னே மேலே குதிக்க ஆரம்பிச்சிட்டான். ஸோ இப்போ அவனுக்கு வந்து அப்பாடா எஸ்கேப் அப்படின்ற மாதிரி இருக்கும். ஸோ இப்போ கார்கிட்ட கூட்டிகிட்டு போயிட்டு இருக்கோம். இப்போ ஒரு வழியாக வீட்டுக்கு வந்தாச்சு. ஸோ இப்போ அவங்க 2 பேர் பார்த்திங்கன்னா பயங்கர ஹாப்பியாக இருக்காங்க. ஸ்னூப்பி இஸ் ஆல்சோ ஹாப்பி. டெக்ஸ்டரோ வந்து அப்பாடா எப்படியோ வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்துட்டாங்கன்ற மாதிரி அவனும் ஒரு ஃபீலிங்கில் பயங்கர ஹாப்பி. ப்ளஸ் எங்களுக்கும் க்ரூமிங் பார்ட் வந்து கொஞ்சம் சாட்டிஸ்ஃபைங்காக இருக்குது. ஸோ எங்களோட பெட்ஸோட ஃபன்னி ஃபேக்ட்ஸ் உங்களுக்கு தெரியணும்னா ப்ளீஸ் ஃபாலோ தேர் இன்ஸ்டாகிராம் அக்கௌண்ட். நான் டிஸ்கிரிப்ஷனில் வந்து நான் லிங்க் ஷேர் பண்ணுறேன். அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுன்னா கண்டிப்பாக ஒரு லைக் கொடுங்க. அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க ப்ளீஸ் சப்ஸ்கிரைப். தேங்க்யூ அண்ட் ஸ்டே டியூன்ட்.